ஐயாஷ் நான் உங்கள் இப்போ ஏன்டா ரெண்டு நாளாக வீடியோ போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பீங்க. ரெண்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ்னால பார்த்திங்கன்னா வீடியோ போட முடியல. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெக்லாரன் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்களா, அதை பற்றி பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வெப் ஈவெண்ட் அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் என்னெல்லாம் வரப்போதோ அத்தனையும் பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தோம் ஓகேங்களா. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மெக்லாரனோட ஈவெண்ட்ஸ் தான் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாரும் நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் தொட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்து மறக்காம பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டு நம்மளுக்கு 23rd ஆகஸ்ட் 3rd வரை நடக்கும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா லாகின் ரோட் அதாவது பார்த்திங்கன்னா பீக் டே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று நடத்தி அதில் வந்து பார்த்திங்கன்னா லாகின் ரோட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று தருவாங்க. இந்த தடவையும் பார்த்திங்கன்னா தருவாங்க. இந்த தடவை என்னது ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பீங்க. மெக்லாரன் ஈவெண்ட்டில் பொறுத்தளவில் நம்மளுக்கு வந்து 31st தான் பார்த்திங்கன்னா லாகின் ரிவார்டு ஓகேங்களா. 31st தான் அந்த பீக் டே. ஸோ 31st தான் நம்மளுக்கு லாகின் ரிவார்டு தருவாங்க. இந்த மாதம் ஜூலை 31st வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேக் வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க ஓகேங்களா. பேக் சூப்பராக இருக்குது. ஸோ அது வந்து மறக்காமல் எல்லா அக்கௌண்ட்லேயும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா லாகின் ரிவார்டெலாம் திருப்பி வராது. ஒரு கொலாபரேஷன் லாகின் ரிவார்டுன்னு வந்ததுன்னா அது திருப்பியே பார்த்திங்கன்னா வராது. பேக் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எப்படியாட்டி எடுத்துருங்க ஓகேங்களா. நல்லாவே இருக்குது பேக்கு. அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா நான் ஈவெண்ட்டு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சொல்லுதேன். அதில் என்னென்னலாம் நடக்கும் போது அத்தனையும் பார்த்திங்கன்னா சொல்லுதேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் எக்ஸ்சேஞ்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டோக்கன் தான், சாரி ரெண்டு டோக்கன் பார்த்திங்கன்னா தராங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே அந்த ரேஸோட அந்த கொடி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த அதுலேருந்து அந்த செஸ் போர்டு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு டோக்கனு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காரை ஓட்டி அந்த லேப்பு அதை யாருமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன். காரை ஓட்டி எத்தனை ரவுண்டு போகிறோமோ அத்தனை ரவுண்டுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அதுக்குள்ளே ரிவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா தருவாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா டீம் பவர் ஆக்லரேஷன் அப்படின்னு போட்டிருக்கோம். டீம் பவர் எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரெண்டையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்வைட் பண்ணிக்கலாம். இன்வைட் பண்ணி அவனையும் பார்த்திங்கன்னா விளையாட வைக்கலாம். அண்ட் அது கீழே பார்த்திங்கன்னா ஆக்லரேஷன் அப்படின்னு கொடுக்கும். ஆக்லரேஷன் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லேப் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க ஓகேங்களா. எக்ஸ்ட்ரா ஸ்பீடுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு டோக்கன் காமிச்சிருப்போம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கொடி டோக்கன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேணும். அது நம்மளுக்கு லாகின் ரிவார்டு மிஷன் முடிச்சு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மேட்ச் ட்ராப்பில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கொடி டோக்கன் பார்த்திங்கன்னா தருவாங்க. ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லுதேன். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு வாசியில் வந்து பார்த்திங்கன்னா மான்ஸ்டர் ட்ரக் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா தரப்போறாங்க. ஜஸ்ட் ஒரு தீம்டு மான்ஸ்டர் ட்ரக் ஸ்கின் தான். எப்படி ப்ரோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 நாள் நடக்கும் ஓகேங்களா. இந்த மான்ஸ்டர் ட்ரக்குக்கான இந்த ஒரு ரோட்ஸ்டர் ஸ்டுடியோங்கிற ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 நாள் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். ஆனால் இதோட ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் லீக் ஆகலை. எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரியல. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீ தான். ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏதாட்டு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் பார்த்திங்கன்னா இருக்கும். அப்படி வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். அண்ட் அது கூட என்னது போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பண்டில் ஓகேங்களா. பண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பண்டிலாக நம்மளுக்கு ஒரு ரேசர் போடுற மாதிரி ஒரு பண்டில் வந்து பார்த்திங்கன்னா தந்திருக்காங்க. அந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேலுக்கும் போட்டுக்கலாம் ஃபீமேலுக்கும் போட்டுக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாள். அதாட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு கப்பி அமௌண்ட் கூட எடுத்தோம் பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா ஒரு நாள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு எவ்வளோ நிமிஷமும் விளையாட சொன்னாங்களே அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏதாட்டும் ஒரு மிஷன் ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் கொடுத்து அதை பார்த்திங்கன்னா அந்த பீக் டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா கொடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பண்டில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இது மேலுக்கும் போட்டுக்கலாம் ஃபீமேலுக்கும் போட்டுக்கலாம். பண்டில் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும் ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேசர் சம்மந்தப்பட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு நாள் மட்டும் ஏதாட்டும் இவ்வளோ நிமிஷம் விளையாடி இத்தனை கில் பண்ணு அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லி நம்மளை அந்த பண்டிலை எடுக்க வச்சுருவாங்க ஓகேங்களா. அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன வரப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட ட்ரெகி பெட் இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்ட் பார்த்திங்கன்னா நடக்கும் ஓகேங்களா. ஒரு டயர் மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்ச் டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க. அதை வச்சு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ட்ரெகி பெட்டு இல்லைனாலும் பார்த்திங்கன்னா கவலைப்படாதீங்க, எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் எதிரையாட்டு பார்த்திங்கன்னா ட்ரெகி பெட்டு லாகின் ரிவார்டு இல்லை லைவ் வாட்சிங் ரிவார்டு அந்த மாதிரி எதாட்டு கொடுப்பாங்க. அப்போம்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா. அது கூட பார்த்திங்கன்னா சார் இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ட்ரெகி பெட்டு ஸ்கின்னு எஃபெக்ட் பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. எஃபெக்ட் இருக்கும். இந்த ஒரு டயர் டோக்கனை எடுத்து தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். இது நம்மளுக்கு இந்த லூட் பாக்ஸ் எனிமியை கிளீ பண்ணால் லூட் பாக்ஸ் இல்லை ஆஃப்டர் மேட்ச் ட்ராப்லாம் தரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 31st லாகின் அது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன். 31st லாகின் பண்ணி அந்த பேக் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேராசூட்டை நம்ம எடுக்கிற மாதிரி தான் வரும். அந்த பேராசூட்டை எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குன்னே தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோட் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இந்த மோடோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கான்வே கிரன்ச் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஜூலை 31st பார்த்திங்கன்னா 3rd மாதம் கிடையாது, ஆகஸ்ட் 3rd வரை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளே பண்ணுற மூலியமாக அதை பார்த்திங்கன்னா இவ்வளோ மேட்ச் ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேராசூட் ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தருவாங்க ஓகேங்களா. அப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நம்மக்கிட்ட இவ்வளோ கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துடும். இப்படி தான் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரிவார்ட்ஸ் முடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கே கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த காசை பிடுங்குற ஈவெண்ட்டு கண்டிப்பாக வரும். அதில் அதை பொறுத்தளவில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேடட் வீல் கன்ஃபார்மாக வரும்.
ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு விதமான ஃபேடட் வீல் பார்த்திங்கன்னா அதாட்டி அதில் இருக்கிற ரிவார்ட்ஸை மாற்றி மாற்றி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு விதமான ஃபேடட் வீல் பார்த்திங்கன்னா காமிச்சிருக்காங்க. இது எதாட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வருக்கு வரும் ஓகேங்களா. ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ரெண்டு கார் ஸ்கின்னை வச்சு பார்த்திங்கன்னா வந்திருக்கு. அடுத்து என்னது வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பண்டில், அதாட்டு பார்த்திங்கன்னா இந்த மேல் பண்டில் நம்மளுக்கு கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா ஃபேடட் வீலில் தான் வரும் ஓகேங்களா. இல்லைனா டோக்கன் டவர் இந்த ஒரு ஈவெண்ட்டில் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏதாட்டி ஒரு கார் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் டவரில் வரும், ஒரு கார் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ஃபேடட் வீலில் வரும். அண்ட் ஃபீமேல் பண்டில் பொறுத்தளவில் நம்ம வந்து ஏன் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சு விதமான ஃபேடட் வீல் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் எது நம்மளுக்கு வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே டவுட்டாக இருக்கும். ஆனால் டோக்கன் டவர் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் ஸ்கீனை வச்சு பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக வரும் ஓகேங்களா. அந்த ஒரு எல்லோ கலர் இல்லைனா அந்த பர்பிள் கலர் கார் ஸ்கீனை வச்சு நம்மளுக்கு ஒரு டோக்கன் டவர் ஈவெண்ட் வரும். அது கூட ஃபீமேல் பண்டில் கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு ஃபேடட் வீலில் ஒரு மேல் பண்டில் இன்னொரு கார் ஸ்கீனை வைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லை நம்மளுக்கு ஃபீமேல் பண்டில்லாம் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா. அதை வந்து பார்த்திங்கன்னா மனசில் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஒரே ஒரு பண்டில் தான் ஃப்ரீ, அந்த ஒரு ரேசர் பண்டில் தான் ஃப்ரீ. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு ஃபேடட் வீல் லீக் பண்ணியிருக்காங்களா. அதில் ஏதாட்டு ஒன்று நம்மளுக்கு வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி தான் ஏதாட்டு ஒன்று நம்மளுக்கு அந்த பண்டிலையும் ஒரு கார் ஸ்கின்னையும் வச்சு வந்துட்டு இந்த டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் நம்மளுக்கு ஒரு ஃபீமேல் பண்டிலும் ஒரு கார் ஸ்கின்னும் இருக்கும். இல்லைனா அந்த ரெண்டு பண்டிலையும் டோக்கன் டவரில் கொண்டு வந்துட்டு ரெண்டு கார் ஸ்கின்னையும் ஃபேடட் வீலில் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்க. எப்படி வேணாலும் கொண்டு வரலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வெப் ஈவெண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன வெப் ஈவெண்ட் தான், ஒரு கோல்டு ராயில் வச்சு தான் தருவாங்க இதில் ரிவார்டாக. இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஆன்சர் சொல்கிற மாதிரி, அதாவது பார்த்திங்கன்னா குவிஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆன்சர் சொல்கிற மாதிரி நம்ம ஆன்சர் சொல்லிவிட்டு கடைசியில் நம்ம ஆன்சர்ஸ்லாம் வச்சு உங்களுக்கு எந்த கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிவு பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் மூணு ஆன்சர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க இல்லை எப்படியாட்டி சொல்லியிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாட்டு ஒரு கார் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியிலையும் போகும் தரையிலையும் போகும்லாம் அந்த வண்டி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கோல்டு ராயில் வச்சு பார்த்திங்கன்னா தருவாங்க ஓகேங்களா. அடுத்து வந்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாப் அப் வீண்டு, டாப் அப் வீண்டு பார்த்திங்கன்னா என்னோடய கெஸ்ட்டில் சொல்கிறேன். ஆனால் இதுதான் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் வரும். ஆனால் நான் டைமண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நானாக தான் பார்த்திங்கன்னா சொல்லுவேன் ஓகேங்களா. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 100 டைமண்டுக்கு ஒரு லூட் பாக்ஸு, இந்த ஒரு லூட் பாக்ஸு. அடுத்தலாம் பார்த்திங்கன்னா 300 டைமண்டுக்கு நம்மளுக்கு இந்த ஒரு சர்ஃப் போர்டு ஓகேங்களா. 300 டைமண்டுக்கு இந்த ஒரு சர்ஃப் போர்டு. அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு க்ளூவால் உண்டு. அந்த க்ளூவால் வந்து பார்த்திங்கன்னா 500 இல்லை 800 டைமண்ட், 1000 டைமண்ட் அவங்க எவ்வளோ வேணாலும் வைப்பாங்க. இப்படி தான் பார்த்திங்கன்னா ஃபேடட் வீல் இருக்கும். ஸோ கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா இந்த ஃபேடட் வீல் முடிஞ்சோடனே, சாரி ஃபேடட் வீலா, இந்த டாப் அப் பேமெண்ட் முடிஞ்சோடனே அடுத்த டாப் அப் பேமெண்ட் வரும். என்ன இப்படி கடந்து வளரிட்டு கிடக்கேன், டாப் அப் பேமெண்ட்டுக்கு ஃபேடட் வீலுங்க. சரி விடுங்க, டாப் அப் பேமெண்ட் முடிஞ்சுட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நியூ கார் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது ஓகேங்களா. நானும் இதை கார் ஸ்கின்னு தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு நியூ கார் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது, ரெண்டு கார் வந்து வரப்போகுது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்காம ஒரே ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா உட்கார்ற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த காரியம் மட்டும் வந்தது பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக மெக்லரனுக்கு ஒரு காரியம் மட்டும் வந்தது, அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் உட்கார மாதிரி ரெண்டு கார் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது, செப்டம்பரில் வரப்போகுது ஓகேங்களா. அண்ட் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான். அண்ட் ஈவினிங் வீடியோ பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பாருங்கள், ஏன்னா OB29 அட்வான்சர் ஒரு ஓப்பன் ஆகிட்டு. ஸோ நம்ம OB29 என்னென்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக ஈவினிங் வீடியோவில் பார்த்திங்கன்னா சொல்லுவேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க. இனி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்துடும். ரெண்டு நாள் பர்சனல் இஷ்யூஸ்னால என்னால் வீடியோ போட முடியல. இனி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து வீடியோ போடுவேன். ஸோ ஸ்டே கனெக்டடாக இருங்க. பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success. Bury them with your smile.